யாதும் ஊரை யாவரும் கேளீர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோத்துக்குப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தங்கம் தென்னரசு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கி நம்ம தங்கம் தென்னரசு அவர்களை பற்றி திடீர்னு பார்க்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி தங்கம் தென்னரசு அவர்களோட பிறந்தநாள். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவருக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த தங்கம் தென்னரசு அவங்களோட தங்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தங்க பாண்டியன் அவர்கள். அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய சோசியல் மீடியா பகுதியில் தன் அண்ணனுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து கூறி, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பழமையான புகைப்படத்தை, அதாவது அண்ணா கூட இருக்க அந்த காலத்து பழைய புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் தான் பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்களும் இருக்க புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புகைப்படம் செம வைரல் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். அடுத்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து இருக்கார். இது பார்த்தீங்கன்னா அரசு பயணமாக 3 நாள் துபாய் சென்ற போது எடுத்த புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் சில அரிய புகைப்படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். மறக்காமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி ஓகே, பாய்ங்க, மீண்டும் நாம் அடுத்து இன்னும் சில மணி நேரங்களில் சந்திக்கலாம்.